நாணிகளுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பை பெற வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக இப்படி கேட்டால் நிச்சயம் அவர்கள் வாய்ப்பு இருக்கு. முருகா ஏதாவது சொன்ன கேட்போம். நாயினு கடையராகி எனக்கும் அருள் செய்ய வேண்டும். அடி எனக்கு வாசியம் எடுத்து வாசியம் அடிச்சிருக்கான். எனக்கு வாசியம் எடுத்து 35 வருஷம் ஆச்சு. இவன் உள்ள இருந்து பேசிட்டு இருக்காப்போ. ஆக அவன் ஆசிபருக்கு ஒரே வாயம். அவன் திருடி பூசித்தாலே தான் ஆசிவான். ஆக தினம் பூசி ஆனால் என்ன செய்யணும், புலால் உணவு சாப்பிடக்கூடாது. மாதம் ஒருத்தருக்கு நான் கையால் அன்னதானம் செய்யணும். அப்படி கேட்டால் முருகா அடியனுக்கு ஞான சக்தி கொண்டு கேட்டால் நிச்சயம் அருள் செய்வான்னு சொல்லி இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினேன். அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன். கேட்டால் 80 வயசாகு, 79 வயசு ஆச்சுன்னா எங்களுக்கு வயசுன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்ல. எனக்கு வயசு இல்லையா, எங்களுக்கு வயசு இல்லை. அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கல. யாரால் பெற்றனா, எனது ஆசான் அகத்தி முருகப்பெருமான ஆசியால் பெற்றிருக்கிற இந்த வாய்ப்பை நீங்களும் பெறுங்கள். அந்த வாய்ப்பை பெற்று இந்த வாய்ப்பை நீங்கள் பெறன்னு கேட்டுக்கிறோம். ஆனால் வருகா அவர் முருகானந்த கேட்டார், வருகாடு எப்படி இருக்கின்றார். உண்மைதான், வருங்காலம் இப்போ இருக்க மாதிரி இருக்காது. குடிக்க தண்ணி இல்லை, பருவமழை இல்லை, எந்த கட்டுப்பாடு இல்லை, மக்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லை. ஆனால் வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. போக்கு அவர் சொல்கிற மாதிரி வருங்காலம் எப்படி இருக்குன்னா, வருங்காலம் பசுமையான காலம். என்ன காரணம், முருகப்பெருமான் வந்து ஆட்சி செய்ய போகிறான். உலக மக்கள் காப்பாற்றுறதுக்கு முருகப்பெருமான் வரப்போகிறான். அவன் வந்தால் உலக மக்கள் நன்மையாக நடக்கும். ஆக வருங்காலம் மிக சிறப்பான காலமாக இருக்கும். பண்புள்ள மக்களுக்கு தாய்மாரி இருப்பான் முருகப்பெருமான். ஆனால் பண்பற்றவர்களுக்கு அதே முருகப்பன் நாயாக மாறுவனும். முருகப்பெருமான் இப்போ பண்புள்ள மக்கள் தாயாக இருப்பான். ஆனால் பண்பற்றவர்களுக்கு அதே முருகப்பெருமான் நாயாக மாறுவான். கொடிய பாவிகளுக்கு பேயாக மாறிவிடுவான். தாயாக இருப்பவன் முருகன் தான். அதே முருகன் நாயாக இருப்பான், அதே முருகன் பேயாக மாறுவான். ஆக பல ரூபம் எடுக்கப் போகிறான் அவன். கால எதிர்காலத்துக்கு காலத்தை எதிர்பாருங்கள். வர்றான் முருகப்பெருமான். அவர் ஆற்றல் பொருந்திய முருகப்பெருமான் வரப்போகிறாங்க. ஓங்காரக்குடி சார்பாக தான் வர்றாங்க. இப்போ சொல்கிற கேட்டுக்க, ஓங்காரக்குடி சார்பாக தான் வர்றான். தோட்டத்தை நம்பி தான் இருக்கிறான். அவன் இறங்கி செயல் போட போகிறான். அந்த உலக மக்கள் காப்பாற்ற போகிறான்னு சொல்கிற எதுப்புக்கு இப்போ சொல்கிற கேட்டுக்க, அதான் உண்மை. அதுவா ஆகவே நீங்களால் மாலை வென்று வாழ்த்தி இந்த விழாவுக்கு வந்து உள்ள தொண்டு செய்த மக்கள், பொருளுதவி செய்த மக்கள், வெளியாட்டரம்புக்கு உள்நாட்டம் இருந்திருக்கிறார்கள். அப்படி நீடு வாட வந்து வாழ்த்தி முடிக்கிறேன். வணக்கணும். ஓம் அகத்தி சைன்மோ, ஓம் அகத்தி சாயணம், 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 ஓம் அகத்தி சைன்மோ, ஓம் அகத்தி சாயணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.